ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, அதாவது மாணவ மாணவியர்கள்லாம் நான் சின்ன டிப்ஸு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எல்லாருமே லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருப்பீங்க, ஆகையால் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நேரங்களை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகையால் நீங்கள் வந்துட்டு நேரங்களை பயனுள்ளதாக பயன்படுத்தணும்னு ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது ஓய்வு நேரங்களில் நீங்கள் செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்குறத விட நீங்கள் வந்துட்டு பயனுள்ள உங்கள் படிப்பு சம்மந்தமான வீடியோக்கள் பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நூலகங்களை பயன்படுத்துங்க. அதே மாதிரி புக் சென்டரில் வந்துட்டு நிறைய உங்கள் பாடம் சம்மந்தப்பட்ட புக்குகள் வாங்கிட்டு வந்து நீங்கள் படிங்க. அதாவது நீங்கள் ஓய்வு நேரங்களை இந்த பயனுள்ள முறையில் பயன்படுத்தினா தான் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு உங்கள் நினச்ச வேலைகளை வாங்க முடியும். அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை, நீங்கள் சிறப்பான வேலைகளை தேர்ந்தெடுங்க, அதற்கு உண்டான படிப்புகளை படிங்க. அதே அதற்கு உண்டான பாடத்திட்டங்கள்லாம் படித்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வின் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த வேலைகளை சேர்ந்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. நிறைய சம்பாதிச்சா தான் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ முடியும். அதாவது நீங்கள் தேவையில்லாமல் நேரங்களை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது மிக மிக தவறு. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் நேரங்களை, நேரம் போனால் கிடைக்காது, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரங்களை வேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காலம் பூரா வாழ்க்கை பூராமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் இந்த இப்போ இளமையான காலகட்டத்தில் நீங்கள் நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்கன்னு ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு உங்கள் பாடத்திட்டங்களுக்கு செமினார் கிளாஸ் நடத்துவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துவாங்க, நீங்கள் அதுக்கு போய் படிங்க. அதே மாதிரி பாடத்திட்டங்களுக்கு உண்டான புக் சென்டரில் போய் அந்த புத்தகங்களை வாங்கி படிங்கன்னு ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதுதான் உங்கள் வந்துட்டு நீங்கள் அரசாங்க எக்ஸாம்களை வந்துட்டு நீங்கள் அப்படி படித்தீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு வின் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச வேலைகளுக்கு போக முடியும். அதே மாதிரி நீங்கள் அதற்கு உண்டான படிப்புகளை முடிங்க. நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதை பதிவு பண்ணிடுங்க. ஒவ்வொரு படிப்பையும் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க, அதை சரியான முறையில் ரினியூல் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஒரு அரசாங்க வேலைக்கு போனாலும் அது அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து மிக மிக அவசியம்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு அங்கே அரசாங்க வேலையில் நீங்கள் வந்துட்டு அங்கே சேர முடியும். எம்ப்ளாய் நம்பர் வந்து மிக மிக அவசியம். தயவுசெய்து உங்கள் படிப்புகளை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் ஓய்வு நேரங்களில், நான் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, ஓய்வு நேரங்களில் பயனுள்ள முறையில் பயன்படுத்துங்க. உங்கள் படிப்புக்காக வண்டி செலவிடுங்க. அதே மாதிரி செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்குறத விட, அதாவது வந்துட்டு பயனுள்ள வீடியோக்கள், உங்கள் பாடத்திட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்ப்பது மிக மிக நல்லது. அந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. உங்கள் நினச்ச வேலைகளை நீங்கள் வந்து அடைய முடியும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலையும் பயங்கரமான முன்னேற்றத்திற்கு வர முடியும். நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத வீடியோ பார்த்து நேரங்களை வேஸ்ட் பண்ணி சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் வந்து எப்பயுமே வாழ்க்கை பூராமே கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டே இருக்கின்ற சூழ்நிலை வரும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாணவ மாணவிகள்லாம் அதாவது எப்பொழுதுமே படிப்பில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் வணங்கி கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அதாவது பெரிய சண்டைகள் போராட்டங்கள் இதில் வந்து மாணவ மாணவிகள் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறாதீங்க. நான் எல்லா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அதாவது நீங்கள் எந்த ஒரு அரசாங்கத்து வேலைக்கும் போக முடியாது. ஆகையால் வந்து சண்டைகள் போராட்டங்கள் இதில் வந்து மாணவ மாணவிகள் வந்து தங்களை விலக்கிக்கிறணும், ஒதுங்கி இருக்கணும்னு ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.